ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். தாரித்ரிய தகன சிவஸ்தோத்திரம் வசிஷ்டரால் இயற்றப்பட்டது. இது ஒருவரது கொடுமையான வறுமையையும் அகற்றி அவர்களுக்கு வரத்தை அளிக்கக்கூடிய சிறந்த ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஸ்லோகம். இது கடன் நிவாரண ஸ்தோத்திரமும் கூட. பிரதோஷத்தில் சொல்ல வேண்டிய தாரித்ரிய தகன சிவஸ்தோத்திரம் எல்லா விதமான நோய்களையும் போக்கக்கூடியது, அனைத்து விதமான செல்வங்களையும் விரைவில் அளிக்கக்கூடியது. இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து சொல்லிவர வம்ச விருத்தி உண்டாகும், கடன் நிவர்த்தியாகும், கொடுமையான வறுமை தலைத்தெறித்து ஓடும். ஸ்லோகத்தை பார்க்கலாம். தாரித்ரிய தகன சிவஸ்தோத்திரம். விஸ்வேஸ்வராய நரகார்ணவதாரணாய கர்ணாமிருதாய சசிசேகரதாரணாய கற்பூரகாந்தி தவளாய ஜடாதராய தாரித்ரிய துக்க தகனாய நம சிவாய கௌரி பிரியாய ரஜனீஷ கலாதராய காலாந்தகாய புஜகாதிப கங்கனாய கங்காதராய கஜராஜ விமர்தனாய தாரித்ரிய துக்க தகனாய நம சிவாய பக்தி பிரியாய பவரோக பயாபகாய உக்ராய துர்க பவ சாகர தாரணாய ஜோதிர்மயாய குணநாம சுநிருத்யகாய தாரித்ரிய துக்க தகனாய நம சிவாய சர்மம்பராய சவபஸ்ம விலேபனாய பாலேக்ஷணாய மணிகுண்டல மண்டிதாய மஞ்சீர பாதயுகளாய ஜடாதராய தாரித்ரிய துக்க தகனாய நம சிவாய பஞ்சாணனாய பணிராஜ விபூஷணாய ஹேமாம்சுகாய புவனத்ரய மண்டிதாய ஆனந்த பூமி வரதாய தமோமயாய தாரித்ரிய துக்க தகனாய நம சிவாய பானு பிரியாய பவசாகர தாரணாய காளாந்தகாய கமலாசன பூஜிதாய நேத்ரத்ரயாய சுபலக்ஷண லக்ஷிதாய தாரித்ரிய துக்க தகனாய நம சிவாய ராம பிரியாய ரகுநாத வரப்பிரதாய நாக பிரியாய நரகார்ணவதாரணாய புண்ணியேஷு புண்ணிய பரிதாய சுரார்ச்சிதாய தாரித்ரிய துக்க தகனாய நம சிவாய முக்தேஸ்வராய பலதாய கணேஸ்வராய கீத பிரியாய விருஷபேஸ்வர வாகனாய மாதங்க சர்ம வசனாய மகேஸ்வராய தாரித்ரிய துக்க தகனாய நம சிவாய வசிஷ்டேன கிருதம் ஸ்தோத்ரம் சர்வரோக நிவாரணம் சர்வ சம்பத்கரம் சீக்ரம் புத்ர பௌத்ராதி வர்தனம் த்ரிசந்தியம் யஃ படேன் நித்யம் சஹி ஸ்வர்கம் அவாப்னுயாத் வாகர்த்தாவிவ சம்ப்ருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தயே ஜகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ யஷிவோ நாம ரூபாப்யாம் யா தேவி சர்வ மங்களா தயோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜய மங்களம். இதி ஸ்ரீ வசிஷ்ட விரசிதம் தாரித்ரிய தகன சிவஸ்தோத்திரம் சம்பூர்ணம். வறுமையையும் அனைத்து துன்பங்களையும் அகற்றக்கூடிய, அனைத்து கடன்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய வசிஷ்டர் இயற்றிய தாரித்ரிய தகன சிவஸ்தோத்திரத்தை இந்த பிரதோஷ நேரத்தில் பாராயணம் செய்து சகல வளங்களையும் பெறுவோம். நமஸ்காரம்.